ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா மெட்டல் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பிராஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தீபம் கலெக்ஷன்ஸும் நான் வந்து போட்டிருக்கேன். ஒருவேளை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் வந்து இந்த பெரிய அன்னபூர்ணி ஸ்டாச்சு இருக்குங்களா, ஸோ இது வந்து நான் காமிச்சிருந்தேன். இந்த அன்னபூர்ணி ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன். இது வந்து 5 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு தான் இது. நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுடைய அன்னபூர்ணி ஸ்டாச்சுலேயே வந்து சின்ன சைஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே அன்னபூர்ணி ஸ்டாச்சு தான். இது வந்து 5 இன்ச்சில் இருக்கிறது. இது வந்து குட்டி சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சு தான் இது. ஸோ இதுவுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி ஸ்டாச்சு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு தான். அதாவது பார்த்தீங்கன்னா கோமா தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மக்கிட்ட வந்து சின்ன சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த பசுவும் கன்றுமே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இந்த மாதிரி குட்டி சைஸ்லேருந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த சின்ன சைஸ்லேயுமே வந்து நமக்கு அந்த கோமாதா ஸ்டாச்சு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த யானை சிலை தான் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு யானை ஸ்டாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஷோகேஸில் இல்லை டிவி டேபிள் பக்கத்தில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுவுமே இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 அந்த ரேஞ்ச் வரும். இதோட சின்ன சைஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரேஞ்சில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா அந்த யானை ஸ்டாச்சு. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. அதுக்கு அடுத்து குட்டி சைஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ உங்களோட ஆஃபீஸ் டேபிள் முன்னாடி இல்லைனா டிவி டேபிள் முன்னாடி ஒரு சோ பீஸாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு யானை ஸ்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறைக்கு சம்மந்தப்பட்டது தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எல்லாமே ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு நிறைய சில்வர் ஸ்டாண்ட் தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பிராஸில் இருக்கக்கூடிய அழகான இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வெயிட்லெஸ் தான். உங்களுக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 90 ரூபாய் அந்த ரேஞ்ச்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இது வந்து சின்ன சைஸில் இருக்குது. இதுலேயே இந்த ஊதுபத்தி பிளேட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ஷைனிங் லுக் கூட இருக்கும். நம்மளுக்கு ஊதுபத்தி வந்து இனி வந்து சில்வரில் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி அழகாக பித்தளை பாத்திரத்துலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையில் மேக்ஸிமம் நம்ம சில்வரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இனி ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ஊதுபத்தி ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 4 இன்ச் ஹைட்டில் வரும். இது வந்து 5.5 இன்ச் ஹைட்டில் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு க்யூட்டான ஒரு கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஞ்சரை பெட்டி தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் ஆல்ரெடி இது வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு சிலர் வந்து ஸோ அந்த வீடியோ சரியாக பார்க்காதனால திரும்ப ஒரு பெட்டியாக கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக அந்த பவுல் எல்லாமே இருக்குது. ஸோ இதிலே வந்து பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ ஸ்டாக் இல்லை, நான் அதோட இமேஜ் வந்து நான் கார்னரில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜா திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டியை வந்து நம்ம யூஸ் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் கிச்சனில் ரொம்ப வெயிட்டாக இருக்க யூஸ் பண்ண வேணாம், சின்ன சைஸில் காம்பாக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த அஞ்சரை பெட்டியை வந்து நம்ம கிச்சன்லேயுமே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நீங்கள் பெருசை செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ அதுலேயே இன்னும் நம்ம பொருட்களையும் போட்டு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அது தூக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து காம்பாக்டாக இருக்கனால நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும், ஸ்பேஸும் வந்து ரொம்ப அடைக்காது. ஸோ குட்டியாக ஒரு அழகான ஒரு அஞ்சரை பெட்டி நம்மளோட கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும், இல்லை அப்படின்னாலும் நம்ம பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துறதுக்கும் இந்த அஞ்சரை பெட்டி ரொம்பவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1100 ரூபா வரும். இதே பெரிய சைஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாரம்பரிய முறைப்படி நீங்கள் ஒரு வேலை வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி அழகாக பித்தளையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் வந்து அந்த சில்வர் கோட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பவுல் வந்து நான் காமிச்சிருந்தேன். இது வந்து நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தினா கருத்து போகாமல் இருக்கும். நம்ம சாதாரணமாக விம் லிக்விட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு சில வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த பவுல் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது பாருங்கள், எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று, இது வந்து கருத்து போகாமல் அப்படியே அந்த ஷைனிங் லுக்கோடையே இருக்குது. ஸோ இதிலே வந்து கோல்டு வித் சில்வர் காம்பினேஷன் இருக்குது, இன்னொன்று வந்து காப்பர் வித் சில்வர் காம்பினேஷன் இருக்குது. நான் பயன்படுத்துகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து எனக்கு கருத்து போகவே இல்லை, க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த க்யூட்டான கலெக்ஷன்ஸ் ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே கொரியர் மூலமா உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுரும். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல யூஸ்ஃபுல்லான கலெக்ஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.